என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்க போறோம். முதல்ல போறது என் மச்சான் போறாரு, அவர் பேரு வந்து சூரியமூர்த்தி. ரெண்டாவது இவர் வந்து குட்டாரு. இவர் குட்டார் மாப்பிள்ள திரும்புங்க, உங்க மூஞ்ச சேனல்ல காட்டுங்க மாப்பிள்ள. அவரு வந்து அடிக்கடி வந்து இன்னும் என்ன மாதிரி பேசினா, இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாரு. போயிட்டா இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, என் மாப்பிள்ள விமல் வந்திருக்கிறாரு. இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஜாலியான அனுபவமா இருக்கு. பாருங்க, அவரை பாருங்க, அவர் மூஞ்ச பாருங்க, அவர் மூஞ்ச நல்லா ஒத்து பாருங்க, ஏன் மூஞ்சி பாருங்க. நானே ஒரு மாதிரியா இருக்கேன். வாங்க தம்பி, வணக்கம். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ரகுவரன் நீச்சல தெரியல, நீச்சல் தெரியா, நீஞ்சி போட்டிருக்காரு. அங்க வந்து புது மாப்பிள்ள இப்பதான் மீன் எடுத்துட்டு இருக்காரு. காரமட ரங்கநாதன் சாப்பிட்டு இருக்காரு. இப்போ வந்து புது மாப்பிள்ள மீன் பிடிக்கிறத பாப்போம் வாங்க. இவர் தாங்க மணிகண்டன், இதுதாங்க சிசி, இதுதான் இது வளரலைங்க. இப்ப இவர் தாங்க புது மாப்பிள்ள மணிகண்டன், பாத்துங்க. இங்க பாருங்க, இது வாயிலே, இது வாய பாத்துங்க, இதுதான் சிசி. வளர்ச்சி இல்லை, அதனால திரும்ப விட போறாங்களாம். தூக்கி விட்டுலாமா? விட்டுலாங்க. முத்தம் கொடுக்குறாரு பாருங்க. இவர் தான் இந்த சேனல் ஓனதுங்க. அடுத்து பாருங்க, இவர் தான் புது மாப்பிள்ளைங்க. புது மாப்பிள்ளைக்கு ரக்கக்கரு வந்த நேரு மட்டும் சேனலோட ஆங்கர் அங்க சாப்பிட்டுருக்காரு. என்னாச்சுன்னா, ஒரு கிலோ ஆமா, ஒரு கிலோ ஆமா, ஒரு கிலோ காடு, நண்பர்கள் என்னாச்சுன்னா, அவரு வேற யாரும் இல்லைங்க, நம்ம சேனலோட விஜய் தான் உட்காந்து அங்க பாருங்க, வணக்கம் வைக்கிறாருங்க. அவர் கூட உட்காந்துருக்காரு பாருங்க, ஒரு அழகு சுந்தரம். அது அவரோட மச்சாங்க. இந்த மீனை தூக்காமல் ஏதாவது இருக்கானே, டேங்க்லேயே இருக்கு நண்பர்களே. எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்னா, ஜிலேபியா வீரநேரில் விட போறோம். இங்க பாருங்க, நல்ல பெத்த ஜிலேபியா இருக்கு. இதுதான் 20 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு தான் எங்க ஊர்ல இருந்து. அவரு ரங்கநாதனே போட்டுருவாரு. 3 மாசம் ஆகுது, பரவாயில்ல, வளர்ச்சி அதிகமா இருக்கு. 3 மாசங்கம்மாங்க. ஓகேங்க நண்பர்களே, என்னாச்சுன்னா 20 ரூபா பாக்கிக்கு இந்த சிலேபி எங்கள்கிட்ட ஒருத்தங்க ரங்கநாதனே போடுறோம்னு கூட்டிட்டாங்க. நண்பர்களே, என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணாம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இது என்னப்பா டேங்க் கிளீனரா? இந்த குளத்தில் இதுதான் அதிகமாக இருக்கா? காலில் ஒரு குளத்தில் பங்கமாக இருந்தது, மான பங்கமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தீனியெல்லாம் அவங்க தான் தின்றாங்க. அவங்க என்னமோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸ்கேன் பண்ணிட்டு. சிட்டி ரோபோ, அவங்க ஏதே பெரிய மீன் அறுத்துட்டு போதும்னு சொல்கிறாரு. அவங்கள இந்த வலையில கை ஊக்கி விடுவோம். எங்கே போகிற முதலியடா? அதாவது மாதிரி பேசுங்க, அதாவது மாதிரி பேசுங்க. இருக்கடா, ஓடிச்சது, ஓடிச்சான் வலையை கிச்சிட்டு போச்சா? முதல்ல பேட்டரி போடாம கேமரா ஆன் பண்ண சிக்கமே. முதலியா, முதலியா உன் எதே ஒரு 4-5 கிலோ? அதுதான்டா அங்க போறாரு. இதே 1 கிலோ வர மாட்டுக்கு. இவர் வந்து எங்கள் மீனவன், ஊருக்கே மீனவன், ஊருக்கே மீனவன். இவர்ட்ட மீனும் தப்பிக்காது, டேங்க்ல இருந்து தப்பிக்காது. மூட்டை கரைக்கிறாங்களா, வரப்பு கட்டுறாங்களா? அடுத்து ஒரு மீன் மாட்டு எடுங்க. ஆஹா, நம்மளுக்கு நல்லா மாட்டுதுப்பா. நான் இறங்கினாதான் மாட்டுது கட்டையா, நோட் பண்ணியா?
பட்டாசித்தி வீட்லயா இருக்கியா? ஆ ஆ இல்ல யா அப்புறம் குழந்தை மீன் அவர் வந்து தின்ன மாட்டாரு. நீ போட்டுங்க வலைய மிரிச்சு நீ அங்க போற வலைக்கிட்டா இப்படி வா ஒரு மீன் மாதிரி இருக்கு வாங்க பாப்போம். என்ன மீன் இது? வந்து இதுவும் ஜிலேபி தான். எதுவும் ஜிலேபி தான் பரவாயில்ல, ஜிலேபி நல்லா இருக்கு. இது ஆந்திரா ஜிலேபி இல்லை நண்பர்களே, இது கர்நாடகா ஜிலேபி. இப்போ கட்டையை கொஞ்சம் லூஸாக விட்டோம்னா அது கீழத்து ஜிலேபின்றத காட்டிடும். இதுல இருக்கு கிருசா இருக்கு, அதுல கிருக்கு இல்ல, கிருசா இருக்கு, இதுல கிருசா இருக்கு, அதுல தான் கிருசா இல்ல, இது கிருசா இருக்காது. கிடக்குறாங்களா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, எங்கள் மீனவன் திரும்பவும் அடுத்த கட்டுக்கு வலை வைக்கிறாரு. இதுல ஏற்ற மாட்டுதான்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் பிடிச்சதுல பாத்தீங்கன்னா, இவர் எங்கள் மீனவன், ஊர் மீனவன். எங்கள் மீனவன் தான், உங்கள் மீனவன் எல்லாம் இருக்காங்களா? இது எங்கள் மீனவன், ஊர் மீனவன். ஊர் மீனவனா? ஊர்ல ஒரு மீன் விட மாட்டான்ல நண்பர்களே. என்ன வலையோட பிடிச்சிக்கிட்டு இருக்கு போல இருக்கு பாருங்க நண்பர்களே. அவரை பார்த்தீங்கன்னா கொள்ளக்காரனே அடிக்க போவாரு. வலையாக சொன்னா கொள்ளக்காரனே முகத்து பிடிங்க சொல்லுவாரு. ரொம்ப தந்திரசாலி இவங்க. வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். அவர் எப்படி தான் பேசுவாரு? காரமடை ரங்கநாதன். மூன்று ரூபாய் இல்லை, அவர் 150 ரூபாய். 150 ஒரு தரம். தண்ணி உள்ளான்ற ரெக்கை விரிச்சு விரிச்சுட்டு கிடக்குது. என்ன இவ்வளோ பேசுறது? ஜிலேபி பங்கமா இருக்கா? என்ன கேட்டு பாப்பா?